எபிரேயர் புஸ்தகம் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபிக்கும் இந்த வேத வசனம் பிரசங்கிக்கப்படுகிற மாதிரி, இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கும் இந்த வசனம் என்ன செய்யப்படுகிறது? பிரசங்கிக்கப்படுகிறது. இங்கே பவுல் என்ன சொல்றாரு, அப்படி ஏராளமான பேர் கேட்டாங்க, கேட்டவங்க எல்லாருமே தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, தேவன் அவர்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்துக்குள்ள அந்த திட்டத்துக்குள்ள அவர்கள் பரிபூர்ணமாக கடந்து போகல. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்றேன், எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பாப்பா நீ ரொம்ப கையில் தினமும் செங்கல் வேலை செஞ்சு செஞ்சு கையெல்லாம் எப்படி இருக்குது, புண்ணாக இருக்குது, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், கானான் தேசத்தை கூப்பிட்டு போகிறேன், நீ அங்கே போய் கட்டாத வீட்டில் குடியிருப்ப, நீ நடாத நீர் பாய்ச்சாத விளைச்சல் நீ பாடுபடாத இடத்துல போய் திராட்சை தோட்டத்தினுடைய பலன் என்ன பண்ணுவ, அனுபவிப்ப, வா நான் உனக்கு அந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக தருவேன் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சத்தம் வருது. ஆனால் ரெண்டே பேர் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க, மீதி யாரும் உள்ளே போகலை. என்ன காரணம்? இங்க எல்லாருக்கும் சத்தம் வருதுங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் அங்கு போய் நிம்மதியா கட்டாத வீடுகளில் குடியிருக்கலாம், நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை அனுபவிக்கலாம், வாருங்கள் நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எல்லாரும் கூடவும் பேசுகிறார். ஆனா எல்லாரும் என்ன செய்யல, உள்ள போகல. அதை தான் நம்ம சொல்றேன். இப்ப நான் கேட்டவர்கள் விசுவாச கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நாங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அவங்க என்ன செய்யல, அந்த வசனம் அந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனம். இன்னைக்கு இப்ப கூட ஆராதிக்கும் போது கூட சொன்னேன், நான் தேவ நோயை வெறுக்கிறார். நீங்க நோயோடு வாழ்வது, ஆமா நீ நோயோடு வாழ்றது ஒன்றுதான், பேயோடு வாழ்றது ஒன்றுதான், ரெண்டுக்கு வித்தியாசம் எதுவுமே இல்லை. அப்படி வாழ்றது விருப்பமே இல்லை, நீங்க சுகமாகணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். ஆனா அவர் தேடி அவர் வந்து இப்படி வலுக்கட்டாயமா உங்களை அவர் என்ன பண்றது இல்லை, சுகமாக்குவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அது வந்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, தேவனை அறியாதவங்களுக்கு. சுவிசேஷ கூட்டத்துக்கு போன உடனே அவங்களுக்கு என்ன ஆயிருது, சுகம் கிடைச்சிருது. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் சுகம் வரமானுங்குது, வியாதியோடு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வசனம் உள்ள வேலை செய்யல, வசனம் வேலை செய்யலைங்க, அதனால சுகத்தை அனுபவிக்க முடியல. வியாதியில வேதனையில கண்ணீர்ல உபத்திரவத்துல பட்டாத பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நான் வந்து ஒரு நாலு சிம்டம்ஸ் வச்சிருக்கிறேன். இந்த 4 கேட்டகரிக்குள்ள வந்தாங்கன்னா எப்படியோ வசனம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒன்று, வசனத்தை கேட்ட உடனே அலனும். வசனத்தை கேட்ட உடனே என்ன பண்ணணும், ஐயோ இன்னைக்கு என்னையவே என்ன பண்ணார், டார்கெட் பண்ணி குத்துனார், எப்படியோ நீ டார்கெட் பண்ணி குத்துனாருன்னு சொல்லி நினைச்சாலுதாலும் சரி, ஐயோ என் பாவத்தை இன்னைக்கு சுட்டி காமிச்சிட்டாரு, ஐயோ என் குறைய சுத்தி காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதாலும் சரி, எப்படியோ மொத்தத்தில் என்ன பண்ணணும், அழுக வந்துச்சுன்னு சொன்னா வசனம் என்ன செஞ்சிருக்குது, ஏதோ ஒரு வேலைய செஞ்சிருக்குது. இல்லைன்னா ஆஹா ஆஹான்னு கை தட்டி என்ன பண்ணணும், சிரிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். இந்த ரெண்டு நிகழ்வு நடந்துச்சுன்னு சொன்னா இந்த வார்த்தை, நீ எது நடந்தாலும் சரி, நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா எழுந்திரிச்சு பை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு போனாலும் சரி,
இல்லை அழுதுகிட்டு போனாலும் சரி, நான் ரெண்டுக்குமே என்ன ஆக போகிறது இல்லை, ஐயோ இவங்க அழுதுகிட்டு போகிறாங்களே அவனை வருத்தப்பட போகிறதும் கிடையாது, ஆஹா இவங்கெல்லாம் சிரிச்சிட்டாங்களே அப்படின்னு என்ன செய்ய போகிறதில்ல. எனக்குள்ள என்னன்னா எப்படியோ வசனம் உள்ள போகுது வேலை செய்யும். இன்னும் ரெண்டு கேட்டகரி அது வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா வசனத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுவார்கள், ஆமோதிப்பார்கள். ஆமா சார், ஆமா சார், இதுக்கு பாருங்க சார் இன்னொரு வசனம் கூட இப்படி, இதுக்கு இணையா இன்னொரு வசனம் இருக்குது சார்னு அவங்களே என்ன பண்ணுவாங்க, நமக்கு எடுத்து காண்பிப்பாங்க. இப்படி ஒரு கூட்டம், மொதல் சொல்றது வேற, மொதல் சொல்றது ஒண்ணு அழுவாங்க இல்லைன்னா ஆமோதிச்சு சந்தோஷப்பட்டுட்டு போவாங்க. ரெண்டாவது இன்னொரு கூட்டம் என்னன்னு சொன்னா, ஆமா சார் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் சார், பாரு சார் எபிரேயர்ல கூட இப்படி ஒரு வசனம் சொல்லுது, பாரு சார் தீமேத்தையில் இப்படி ஒரு வசனம் சொல்லுது அப்படின்னு இன்னும் நாலு வசனத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து அதை தியானிச்சு அவங்க பலன் அடைவாங்க. இப்ப அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்குது, வசனம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா, கடுமையாக இந்த வசனத்தை நான் எதிர்க்கிறேன், இது வந்து என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியவே முடிய இல்லைங்க, பாருங்க வசனம் வேற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு எதிர்க்கவும் செய்யலாம். இப்போ எதிர்த்தாலும் சந்தோஷம்தான், ஆமோதித்தாலும் சந்தோஷம்தான். எந்த கூட்டத்திலையும் நாங்கள் இல்லைங்க, நாங்கள் வருவோங்க அப்படியே உட்கார்ந்துருப்போங்க, என்ன சொல்கிறாருன்னு விளங்குங்க விளங்காதுங்க, புரியுங்க புரியாதுங்க, எப்படி உள்ள நுழைஞ்சோமோ அதே மனநிலையோடு அதே உணர்வோடு அதே சிந்தையோடு அதே வாழ்வோடு நாங்கள் அப்படியே என்ன செஞ்சிருவோம், வெளியில் போவோங்க அப்படிங்கிற ஆளுங்களை வச்சுக்கிட்டு கடவுளும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, பாஸ்டரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எங்கே இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எதிர்க்கிற கேட்டகரியில் இருந்தால் கூட வசனம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம், வசனமே புரியாதாலும் எதிர்க்க மாட்டான். ஹலோ, ஆமாவா இல்லையா, வசனம் உங்களுக்கு புரியுதா புரியலையா, புரியுது புரிஞ்சா சந்தோஷம், கத்தரவங்க கூட இருப்பாராக. அல்லேலூயா. இப்போ வசனம் எது வேலை செய்யணும், வசனம் வேலை செய்யணும், வசனம்தான் வார்த்தை தான், அது 30, 60, 100 உங்களுக்குள்ள என்ன செய்யணும், பலன் கொடுக்கணும். அப்போ நீங்கள் எதை விசுவாசிக்க போறீங்க, வசனத்தை விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க. வார்த்தை இப்படி சொல்லியிருக்குல்ல, வார்த்தை இப்படி அவன் இப்படி சொன்னான்னு இல்லை, இல்லை அவன் என்னை குறித்து இப்படி பேசுனா இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லைங்க. உங்களை குறித்து இந்த வசனம் என்ன சொல்லுது அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு இந்த வசனம் என்ன சொல்லுது அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னவா ஆவீங்கன்னு சொல்லியிருக்குது, தரித்திரர் ஆயிடுவீங்கன்னு சொல்லியிருக்குதா, சொல்லுங்க, பாழாக்காமல் தலையாவீங்கன்னு சொல்லியிருக்குது, கீழாகாமல் மேலாவீர்கள்னு சொல்லியிருக்குது. சோத்துணும் போகையிலும் வருகையிலையும் எப்பவுமே நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். சோத்திரம், ஆமாம், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா அர்த்தம் என்னன்னா மற்றவங்களுக்கு பயனுள்ளவனாக நான் இருப்பேன். நான் இன்னொரு ஆளுகிட்ட போய் எக்காரணத்தை கொண்டு எதற்கும் கையேந்தவே மாட்டேன். சொல்லுங்க, நான் இப்படி தான் கொடுப்பேன், இப்படி ஒரு நாளும் வாங்க மாட்டேன். சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, இன்னைக்கு இப்படி வாங்குற நிலைமையில் ரெண்டு கை ஏந்தினாலும் பத்தாதுங்கிற நிலைமை நீங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் மாற்றுவதற்கு தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தை தயவு செஞ்சு விசுவாசிச்சிங்கன்னா அந்த வார்த்தையை பேசுங்க, விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தை என்ன பண்ணணும், பேசணும் பேசணும். அல்லேலூயா. நம்ம வேதம் சொல்லுது கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானம், தியானம்னா என்ன, முணுமுணுக்கிறது. தியானம்னா கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறது இல்லை, அது வந்து வேற மார்க்கத்தில். நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்தில் தியானம் அப்படின்னு சொன்னால் வாயில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், பைபிள் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்குது, நான் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்.
ஆமா சோத்திரம். நானும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்குவது இல்லை. சோத்திரம். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் என் தேவையெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரையே சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க, குடும்பம் எல்லாம் ரசிக்கப்படுறோம். நீங்கள் போய் இயேசுனார் கும்பிடு, இயேசுனார் கும்பிடு, இயேசுனார் தான் உண்மையான தெய்வம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நல்லா கவனிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் பைபிள் தியானிச்சிட்டு இல்லை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு உந்துதல் வந்துச்சு. நாயின் ஒரு விதவை, எவ்வளோ பேத்துக்கு தெரியும் நாயின் ஒரு விதவை கதை. மக ஒரே ஒரு மகன்தான், கணவன் இல்லை, அவள் விதவை பெண். அந்த வாலிப வயசில் மகன் செத்து போயிட்டான். இப்போ ஊரே எல்லாம் சேர்ந்து இந்த பையனை என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணுறக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. வழியில் இயேசு குறுக்கு வராரு. அவங்க வழியில் இயேசு போனாரா, இயேசு வழியில் அவங்க வந்தாங்களா எனக்கு தெரியல. ஆனால் மொத்தம் என்ன ஆகுது, ரெண்டுமே சந்திக்குது. இதுதாங்க அற்புதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் குறுக்க யார் வரணும், இயேசு வந்தால் வாழ்க்கை மாறுச்சுன்னு அர்த்தம். நீ குறுக்கு போய் முட்டினாலும் சரி, அவர் குறுக்க வந்து முட்டினாலும் சரி, வாழ்க்கை நிச்சயமாக மாறிடும். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த பையனுக்கு உசுறு வேணும்னு கேட்குற அளவுக்கு என்ன கிடையாது, எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு உயிர் வேணும், எனக்கு வாழ்க்கை வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்குற நிலையில் அந்த பையன் இல்லை. ஏன், அவனுக்கு என்ன கிடையாதுங்க, உயிர் கிடையாது. ஆனால் அந்த அம்மா அழுந்துட்டு இருக்காங்க, வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, எனக்கு ஒரு பையனையும் நான் என்ன பண்ணிட்டேன், சாக கொடுத்துட்டேனே, இனிமேல் எனக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்கு, நான் எப்படி வாழுவேன், நான் எப்படி இந்த உலகத்தில் இருப்பேன், எனக்கு யார் எனக்கு இருக்கா, என்ன நினச்சி என்ன வார்த்தைகளை சொல்லி அழுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவளுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்தோடனே மனது உருகினார், அவளுடைய வேதனையை பார்த்தோடனே ஆண்டவர் மனது உருகினார், நிப்பாட்டிட்டார், பாடையை நிப்பாட்டிட்டார். நம்ம ஊரில் எல்லாம் பாடையை தூக்கிட்டு போய் அவனால் நிப்பாட்டினாலும் அடிச்சு விடுவான். நிப்பாட்டிட்டு சொல்கிறாரு, வாலிபனே எந்திரி. இந்த தாயினுடைய கண்ணீர், அந்த தாயினுடைய வேதனை, அந்த தாயினுடைய அங்கலாய்ப்பு, அந்த தாயினுடைய மனநிலை இந்த மகனுக்கு வாழ்வு கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள போட்டு இன்னும் கசக்கி புளியாதீங்க. உங்கள் மனநிலையை கர்த்தர் பார்க்கிறார், உன் ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசிங்க முதல்ல தயவு செஞ்சு. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இதை தாண்டி என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஆண்டவரே சரண்டர் ஆயிருங்க, விழுந்துருங்க, படுத்துருங்க அவர் பாதத்தில். எனக்கு எதை செஞ்சாலும் உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் விழுந்து ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுருங்க. என்னடா அளவுனால அளவாண்டான்னு சொன்னார், இப்போ அள சொல்கிறாரு, இது நியாயமா? அதனால் என்ன சொல்லிட்டு, முடியலன்னா தயவு செஞ்சு அழுதுருங்க, தினமும் அழுகாதீங்கன்னு சொல்கிறேன் நான். உங்களால் அந்த வேதனையை தாங்க முடியல, அங்கலாய்ப்பை தாங்க முடியல, வருத்தத்தை தாங்க முடியல, உள்ளே வச்சு குமுறிக்கிட்டு இருக்காதீங்க, அது மனநோயாக மாறி போயிடும். உங்கள் கண்ணீரை பார்க்கிறவர், உங்கள் ஜபத்தை கேட்கிறவர், உங்கள் அங்கலாய்ப்பை புரிந்து கொள்ளுகிற ஒருவர் கூட இருக்கிறார். அவரிடத்துல எல்லாத்தையும் இறுதியத்தை என்ன பண்ணுங்க, அண்ணாவை போல கொட்டுங்க, கொட்டிருங்க. ஆண்டவர் பார்த்துக்குவார் சொல்லுங்க, நீங்க பார்த்துக்குவீங்க. பிரச்சனை உச்ச கட்டத்துக்கு போகுதுங்களா, போகும், தாங்கவே முடியலங்க. அடுத்தது எனக்கா, என்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கூட எனக்கு வழியே தெரியல. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, நான் சொல்ற காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க, செய்யாம வீட்டில் உட்காந்துருக்காதீங்க. உட்காந்துருந்தா கடவுள் செய்வாராமா? நம்மனால என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனா நான் செஞ்சு முடிச்சிருவேன்னு மட்டும் மனசில் நினைச்சிடாதீங்க. நான் இப்படி செய்யறதுனால என்ன ஆகி போயிட போகுது, சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன பண்றேன், செய்யறேன். ஆண்டவரே இதுக்கு மேல எல்லாமே
நீங்க தப்பா. உங்களை தாண்டி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு தெரியாதது, எனக்கு புரியாதது, ஏராளமான காரியம் இந்த பூமியில் இருக்குது. அது எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. சமுத்திரத்துக்கு போய் நிற்கிறோம், முன்னால் சமுத்திரம், பின்னால் பார்வோன், எப்படி காப்பாற்றுவாருன்னு அறிவில் யோசிச்சா புரியவே புரியாது. நமக்கு தெரியறது போற சமுத்திரமும் பார்வோனும், சமுத்திரமும் பார்வோனும், எந்த பக்கமும் போக முடியாது. இக்கட்டான நிலைமையில நான் மாத்திக்கிட்டேன், இன்னையோ இதோட முடிஞ்சிச்சு சாப்டர். இல்ல இல்ல, நம்முடைய அறிவை தாண்டி வேலை செய்யற ஒருத்தர் இருக்கிறார். நான் என் அறிவு வரைக்கும் வந்துட்டேன், வந்து எங்க நிக்கிறேன், சமுத்திரத்துக்கு முன்னால நிக்கிறேன். ஆனா இதை தாண்டிருக்கு பலனை ஆண்டவர் என்ன போடுவார், எனக்கு தருவார். தாண்டவும் செய்வார், நீந்தவும் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சமுத்திரம் பிளந்துச்சா சொல்லுங்க. இப்ப மனுஷன் பழக்க வைக்க முடியுமா சொல்லுங்கம்மா? முடியாது. நீங்க உங்களால என்ன கொண்டு மோசையினால அந்த சமுத்திரத்து வரைக்கும் தான் கொண்டு வர முடியும், அவ்வளவுதான், நின்னு போச்சு. ஆனா அதை தாண்ட வைக்கிறவ அப்ப என்ன பண்ணணும்? நீங்க விழுந்துருங்க, அவர் பாதத்துல விழுந்துருங்க. பொருளாதார பிரச்சனையா? எங்க கடன் கிடைக்கும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எங்க கடன் வாங்கலாம் நினைச்சீங்கன்னா சாகர வரைக்கும் என்ன பண்ணிட்டுதான் இருப்பீங்க, கடன் வாங்கிட்டே தான் இருப்பீங்க. எங்க அற்புதம் செய்வார் ஆண்டவர்னு பாருங்க. புரிஞ்சுதா? ஏன் கடன் வாங்காம நீங்க வாழ்க்கை ஓட்டவே முடியாதா? கடன் வாங்கி தான் பிரச்சனை சால்வ் பண்ணுமா? பண பிரச்சனை கடன் வாங்கி தான் சால்வ் பண்ணுமா சொல்லுங்க? இல்லை. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரன், ஏழை ஊழியக்காரன், அவங்க வீடு நம்ம செவ்வறு வச்சு கட்டியிருக்கிறோம், அவர் தென்னை கீத்து வச்சு கட்டியிருக்கிறார். அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு செவ்வறு என்னங்க? தென்னங்கி. கூலிக்காரர், அதுக்குள்ளதான் குடும்பம் இருக்குது. இப்போ அவருக்கு ஒரு பெரிய பணம் தேவை, 10,000 ரூபாயா எவ்வளோ ஒரு பணம் தேவை, எனக்கு அவ்வளோ சரியா தெரியல, மறந்து போச்சு. இப்போ யாருக்கிட்டையும் போய் அவர் என்ன, அவரை நம்பி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு பணம் ரொம்ப அவசியமா இருக்குது. இப்போ பிள்ளைக்கோ பையனுக்கோ யாருக்கோ ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது, வேற வழி தெரியல. முடிவு பண்ணாங்க, ஒரே எல்லா பக்கம் முட்டிட்டாங்க, யாரும் உதவி செய்கிற மாதிரி இல்லை, சபை உதவி செய்யலை. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தாங்க, உபவாசம் போட்டாங்க. ஆண்டவரே, நம்ம எந்தி எங்களுக்கு வேற வழி இல்லை, நீங்கள் தான் எனக்கு வழி, நீரே கதி அப்படின்னு சொல்லி உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. காலையில் ஆரம்பித்த ஜெபம், மத்தியானம் தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் ஜெபம், சாயங்காலம் தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் ஜெபம். நமக்கெல்லாம் வளையமானுங்குது இப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு. அதுக்கு பதில் இங்கே வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் என்ன பண்ணணும், யார்கிட்டையாவது கேட்டு வாங்கிட்டு வரணும். அதனால தான் நம்ம பொழப்பு கடைசி வரைக்கும் அடுத்தவனை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்குது. உட்காந்தாங்க உட்காந்தாங்க உட்காந்தாங்க, சாயங்காலம் ஆச்சு, நைட் ஆச்சு, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யாத வரைக்கும் இந்த இடத்த விட்டு என்ன பண்ண மாட்டேன், நான் எந்திரிக்க மாட்டேன். பிடிச்சிட்டாங்க, வா நீ கேளும், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக பூமியின் எல்லைகளை சொந்தமாக தருவேன்னு சொன்னீங்க. எனக்கு பூமி எல்லையெல்லாம் வேண்டாம், எனக்கு பணம் 10,000 வேணும். இப்போ ஏன் தேவை எனக்கு எது 10,000 பணம்? எனக்கு தெரியாது என்ன பண்ணு தெரியும், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்கள. பொல்லாதவளாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வசனத்தை பிடிச்சிட்டாங்க, ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க, பிள்ளை பையன் எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுது. நம்ம குடும்ப ஜெபத்தோட கூட பையன் பிள்ளையோட உட்கார முடியல, கேட்டால் அற்புதம் அப்படியே நடக்கணுமா? வானத்தை பொத்துக்கிட்டு என்ன பண்ணணுமா? ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்து கொட்டணுமா? கொட்டுவார். மண்டமேல மட்டும் 11 மணிக்கு, நைட்டு 11 மணிக்கு மேல பறக் 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 பறக்குன்னு அந்த கீத்து கொட்டாயா பறக்கிற சத்தம் கேட்குது. எங்கள் ஜபத்தை நிறுத்தி இப்படி என்னமோ தெரியலையேன்னு சொல்லி உன்னிப்பாக கவனிச்சா ஒரு பெருச்சாளி கீத்தை ஓட்ட போட்டுட்டு உள்ளே வருது. இவங்க கத்தர் ஒருவாருன்னு பார்த்தா யார் வர்றாங்க?
பெருக்காம வருது உள்ள, பறிச்சு பண்ணு பறிச்சு ஓட்டை போட்டு அது உள்ளே வர்ற அளவுக்கு ஓட்டை போட்டுட்டு மறுபடியும் வெளியே போய் பணக்கட்டை தூக்கிட்டு உள்ளே வருது. கையை தட்ட மாட்டீங்களே, அப்படியே மெயின் மருந்து உட்காந்துருக்குறீங்க. பணக்கட்டத்தை கொண்டாந்து உள்ளே போட்டுட்டு மறுபடியும் அது என்ன பண்ணுதுங்க, திரும்பி அதே வழியில் போயிடுச்சு. இவங்க போய் எடுத்து பார்த்தா இவங்க எவ்வளோ கேட்டாங்களோ அந்த பணம் அதுக்குள்ளே இருக்குது. பெருக்கா மூலமா கூட கடவுள் என்ன பண்ண முடியுங்க, பணத்தை கொடுக்க முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எங்க காக்கா மூலமா கரிஞ்சோர் கொடுத்த ஆண்டவர் பெருக்கா மூலமா பணம் கொடுக்க மாட்டாரா? ஆமா, நாளைக்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு பெருக்கா வருது, எங்க வருது, வருது வருது வருது. அவருக்கு பெருக்கா, உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏதாவது ஒரு வழியில உண்மையான தேவையா இருந்தா கத்த மனம் இறங்கி அற்புதம் செய்வார், அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். இதே மாதிரி இன்னொரு ஊழியக்காரர், நான் இந்த சாட்சியெல்லாம் சொல்லிட்டு போனா உங்களுக்கு உற்சாகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். வசனம் வந்தா வேலை செய்யணும், பைபிள் வசனம் வேலை செய்யணும், கேட்கிற பிரசங்க வேலை செய்யணும். பயங்கர பணம் தேவை. இதே மாதிரி பிரச்சனை, அவர் இதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், தனி நபராக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். குடும்பத்துக்கு சொல்லல, மனைவி கிட்ட சொல்லல, பிள்ளைகிட்ட சொல்லல, யார்கிட்ட சொல்லல, அவருக்கு பணம் தேவை. ஆண்டவர், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். ஜெபம் பண்றார், ஜெபம் பண்றார், ஜெபம் பண்றார், ஜெபம் பண்றா, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு விசுவாசி, அவர் வியாபாரி, அவர் அந்த ஊர் வழியா என்ன பண்றாரு, வியாபாரத்துக்காக பணத்தை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார். திடீர்னு நிறுத்தி சொல்றாரு ஆண்டவர், அவர் அவரோட பேசுறாரு, அந்த வியாபாரியோட பேசுறாரு. நிப்பாட்டு, கார் இதுக்கு மேல ஓட்டாத, திருப்பு, இந்த இடத்துக்கு போ. நடத்தி கொண்டு போறாரு, அங்க கொண்டு போய் அந்த வீட்டு கதவு தட்டு. கதவு தட்டுனா உள்ள ஊழியர்கார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த ஆளுக்கு இவ்வளவு பணத்தை கொடு. முன்ன பண்ண தெரியாத ஒரு மனுஷங்க, தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போக சொல்ல. இப்ப விருதுநகர்ல மதீஸ் இருக்கிறாரு, சென்னையில ஃபெலிக்ஸ் இருக்கிறாரு. இந்த மாதிரி சில ஊழியக்காரங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அவர் என்ன செய்யல, அனுப்பல. முன்ன பண்ண தெரியாத ஒரு நபர் வீட்டுக்கு அனுப்புறாரு. அன்னைக்கு பேதுரு வீட்டுக்கு அனுப்புனவர் இன்னைக்கு அனுப்ப மாட்டாரா? சொல்லுங்க, அனுப்புவார். அந்த பணத்தை கொடுத்துட்டு கத்தரை கொடுக்க சொல்றாருங்க. இந்தாங்க பணத்தை எதுக்கு கொண்டு போன பணம், வியாபாரத்தை கொண்டு போன பணம். இப்ப அந்த ஆளுக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்திருக்குமா? சொல்லுங்க, கத்தர் வேற மாதிரி ஆசீர்வதிச்சிருப்பார். அல்லேலூயா. இப்ப வசனம் வேலை செய்யணும். நீங்க விடாப்படியா கத்தர் என்ன பண்ணணும், புட்டிக்கணும். கத்தர் அற்புதம் செய்வார். ஆமென்.